அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின் இதை பற்றியது தான். இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு இதை விட முக்கியமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னென்னா, இதனுடைய சிலபஸ், டேட்டு, அதை விட முக்கியம் வந்து பெஸ்ட் புக்ஸ் ஃபார் நீட், சாரி ஜேஇ மெயின் அப்படின்னு சொல்கிற இந்த எக்ஸாமுக்கு. நம்ம நீட்டை பற்றி அடிக்கடி வீடியோ போடுறதுனால அந்த நீட்டினதை ஞாபகம் வந்துட்டுருக்கு, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜேஇ மெயினுடைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ், பெஸ்ட் புக்ஸ் ஃபார் ஜேஇ மெயின் அப்படின்ற தலைப்பில் வந்து நான் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜேஇ மெயின் தேர்வுகள் பற்றிய தேர்வு எப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த வருடம் வந்து கொரோனா தொற்று கட்டுப்பாடு நடவடிக்கைகள் வந்து காரணமாக வந்து ஜேடபிள்யூ இந்த தேர்வு நடத்துவதில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்துட்டு இருந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தேர்வுகள் நடைபெற்று முடிஞ்சது, நமக்கு தெரியும். இதனை தொடர்ந்து வருகின்ற 2021 ஆண்டிற்கான ஜேஇ மெயின் தேர்வு தேதியை வந்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வருடம் அதாவது 2021 ஜேஇ மெயின் தேர்வு வந்து 4 முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வழக்கமாக வந்து 2 டைம்ஸ் தான் நடத்துவாங்க, இந்த வாட்டி 4 முறை நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் முதல்கட்ட தேர்வு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற தேர்வு வந்து பார்த்திங்கன்னா February 22 முதல் February 25 வரையில் வந்து தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் வந்து இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது என்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இந்த இன்ஃபர்மேஷனு கொஞ்சம் கூடுதலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜேடபிள்யூ மெயின் 2021 இந்த தேர்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை எப்படி நாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற முறை வந்து லாஸ்ட் டைம் நான் கொடுத்துருந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். JEE.NTA.NIC.IN அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு முழுமையான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு திரும்ப நான் கொடுக்குறேன். ஸோ இது இல்லாத 2021 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடுத்த வருடம், ஆங்கிலம், இந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மராத்தி, மலையாளம், ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு மற்றும் உருது ஆகிய 13 மொழிகளில் இந்த தேர்வானது நடைபெறப்போகுது. நாடு முழுவதுமே இந்தி, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளில் தேர்வுகள் நடைபெற இருக்கிற நிலையில் பிற மொழிகளிலும் தேர்வுகள் நடத்த அந்தந்த மாநிலங்களில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. காமனாக இருக்கிறது 3 லாங்குவேஜ், மீதி இருக்கிறது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் அவங்க வச்சுப்பாங்க. பிப்ரவரி மாத தேர்வை தொடர்ந்து மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இந்த ஜேடபிள்யூ மெயின் தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி தேசிய தேர்வு முகமை NTA வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது 4 முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிந்தாலும், எந்தெந்த டேட்டில் நடக்குது அப்படின் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மொழிகளில் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.